ஆனா தொட்டியத்தே தம்பி சின்ன சின்ன தம்பி சின்ன Thank you.
அப்பொழுது அக்காளை குறைத்துக் கொண்டு சென்று விட்டது. நாம மட்டும் எப்படி இருப்பது என்று என் தந்தையின் சடாமுடி அவற்றை கீழறங்கி மேற்கு மதுராபுரி சென்று மும்மாத்திகள் நவமுறை மூக்கோளை சோழ சென்று களைப்புத்தவர்களான என் தாய பிள்ளைகள். அந்த நேரத்தில் என் தந்தை உலகத்தில் உள்ள ஜீவராசியால் கடைந்துவே அந்த நேரத்தில் என் தாய் தவம்புரத்தை பார்த்து விட்டார். இரண்டு மனைவிகள் இருந்துமே ஆதரிப்பதற்கு யாருமே இல்லை என்று என் தந்தை கண்ணீர் கலங்க தொடங்கினார். என் தாய்மார் அப்பொழுது என் தாய் ஞானதிச்சால் வாழ்ந்து விட்டது. இந்த கல்லீரானது பூலகத்தில் விழுந்தால் பூலகமே இரண்டு விடும் என்று தவத்தை விட்டு கீழறங்கி அந்த கல்லீரானது இரு கரத்தில் ஏந்தியது. அந்த கல்லீரானது என் தாயின் கரத்தில் விழுந்து கனலாகி புனலாகி உருவாகி விட்டது. அதற்கு பிறகு என் தாய், சுவாமி நீங்களோ படியலாக்க செல்கிறீர்கள், நானோ தவம்பு கொண்டிருக்கின்றேன், இந்த குழந்தை எப்படி வளர்ப்பது என்ன செய்வது சுவாமி என்று என் தந்தையிடம் என் தாய் கேட்டதாம். அப்பொழுது என் தந்தை, தேவி மேற்கு மலையாள தேசம் மங்களத்து எல்லை தொட்டியத்து கிராமத்தாரப்படியே மாமராய்க்கிறோ எத்தனை செல்வங்கள் இருந்த போதிலும் ஒரு செல்வம் குறைபெற்று வாழ்ந்து வருகிறார். அது என்னவென்றால் குழந்தை செல்வம் இல்லாமல் குறையாக வாழ்ந்து வருகிறார். பல கோயில்கள் சென்று தரிசனம் செய்துவிட்டு இந்த வழிமார்க்கமாக வந்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது இந்த குழந்தை என் கரத்தில் ஏந்த தம்பது கொண்டிருந்தால் அண்ணன் ஓடி வந்து, தாயே குழந்தை கொடுங்கள் வளர்த்துவதில் தாயே என்று கேட்பார். என்று தெரிவித்து விட்டு என் தந்தை படியாக்க சென்று விட்டார். அதன்படியே என் தாய் என்னை இருகரத்தில் ஏந்திக் கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் அந்த மலையாள தேசம் மங்களத்து எல்லை தொட்டியத்து கிராமத்தை ஆளக்கூடிய ராமராயர் பல கோயில்கள் சென்று தரிசனம் செய்துவிட்டு இனிமா இந்த வழிமார்க்கமாக வந்தவர் என் தாயை பார்த்து விட்டார். தாயை குழந்தை கொடுங்கள் வளர்த்து வருகிற தாய் என்று கேட்டாராம். தந்தை திட்டத்து பிரகாரம் என்னை தூக்கி அந்த ராமநாயக்கரம் கொடுத்து விட்டு என் தாய் தவமுறை சென்று விட்டது. அந்த ராமநாயக்கர் என்னை திருப்பிக் கொண்டு அந்த மேற்கு மலையாள தேசம் மங்களத்து எல்லை தொட்டியத்து கிராமத்தில் அழைத்து சென்று ஆண்டவர் மேனி உள்ளதம் இந்திரஜாலம் மந்திரஜாலம் கோடிவிட்டு கூடுவார்கள். நான் முறையாகவே கற்றுத் தேர்ந்தேன். அது மட்டுமல்லாமல் தொட்டியந்த கிராமத்தையும் எனக்கு பட்டயமாக கட்டி வைத்து அதன்படியே எனக்கு இரண்டு பெண்களை மனமுடித்து தொட்டியத்தை என்று எனக்கு தொட்டியது கிராமத்தையும் பட்டன் சுற்றி வைத்து என்னை இந்த நாட்டையும் நகரத்தையும் ஆள வைத்தார். அது மட்டுமல்லாமல் இரண்டு மனைவிகளும் 60 சிறுவர்களும் இருக்கின்றது. அப்படி இருக்கிற காலத்தில் நான் என்னுடைய மனைவிகளை பார்த்தவர்களை விடை கொடுக்க வேண்டும் என்று சென்று வா தம்பி என்றார். சென்று 3 தினங்கள் ஆகிவிட்டது. யார் என்ன தெரியவில்லை. அண்ணர் எதை சீக்கிரமாக அழைத்திருக்கிறார். அண்ணரை நாடி சென்று அழைத்தவர்கள் யார் என்று அறிந்து வர வேண்டும். அதன்படி நான் அந்த தொட்டியத்து கிராமத்தில் இரண்டு மனைவிகளும் 60 சின்ன வீடுகளின் நாடு நகர்களை பாதுகாத்து வருகிறோம். வருகின்ற வேளையில் எனது அண்ணன் அதை சீக்கிரமாக அழைத்திருக்கிறார். யாது காரணம் என்று அழைத்த விவரத்தை அறிந்து வர வேண்டும். அப்படி சேர்ந்து கண்ணன் அண்ணன் அவர்கள் எனக்கும் எனது அண்ணன் காத்தவராகட்டும். 50 சிறுகளை அன்பளிப்பாக வாரி வழங்கியுள்ள அண்ணவர் செய்ய தொழிலும் செந்தனையும் பூமியும் ஆண் போல பக்கமல அரசு கட்டி வாழ வேண்டும், பெண் போல பக்கமல பேர் போக வாழ வேண்டும். அண்ணவர் எந்த போனாலும் தங்க முகமாகவும் அந்த வெள்ளிங்கரை ஆனவன் அல்வற்றி காத்தவராய் பொருள் பற்றி காமாட்சி அல்வற்றி நோய் நோடி நீங்கி 100 காலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என வாழ்த்துகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹலோ ஹலோ.
Thank you.
தம்பி சின்னே, வேட்டைக்கு தங்கள் ஆயுதங்களை எடுத்து வந்து விட்டீர்களா? சரி, அப்படியாகட்டும். இருவருமே சீக்கிரமாக வேட்டைக்கு செல்ல வேண்டும். எங்கே செல்லுவது தெரியுமா? இங்கே உள்ளங்களை ஓரமாக சென்று வேட்டையை விட்டு வர வேண்டும். அப்படியாக நீ சேர்த்து என்ன பேர் அங்கே கேள் சிவகுமார் ரதியா. சிவகுமார் ரதி அவர்கள் புத்தக வாக்கியம் இல்லையா? புத்தக வாக்கியம் வேண்டும் என்று இருபது சிலம்பரை பாதுகாக்க சென்றிருக்கிறார்கள். அந்த குழந்தை மீது எந்த ஒரு குற்றம் கூட இருந்தால் சரி, குற்றத்தை நீக்கி அந்த குழந்தை மீது ஏவல் பிள்ளை காத்து கருப்பு செய்வனக்கோளாக சரி, அனைத்துமே வெள்ளிங்கிற ஆண்டவா உன்னுடைய பாதத்தை கட்டி அந்த குழந்தைக்கு புத்திரமாக்கி தர வேண்டும். அந்த குடும்பத்தார்கள் அனைவருமே ஆதிசிவன் அருள் பெற்றி வெள்ளிங்கிற ஆண்டவருடைய சத்தியை பெற்றி இந்த காத்தவராயின் கழுகுமரம் எப்படி வளர்ந்ததோ அதே போல ஆண்டவர் குடும்பத்தார்கள் வாழ வேண்டிய வாழ வேண்டும்.
வளர்ந்து பார்த்தீங்கன்னா அதவர்கள் கொக்குகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக மீது கொடுக்கிறதை உண்மைதான். இந்த வரையெடுத்து அந்த புறமாக வீச வேண்டும். அப்படி ஆகட்டும். கண்ணி வைப்போம் அதனால் நடந்திருக்கிறது. இது தெரிவிக்கிறேன்.